முறுக்கு என்றால் சட்டென்று நினைவுக்கு வருவது திருச்சி மாவட்டம் மணப்பாறைதான். தீபாவளி நெருங்கிக் கொண்டிருக்கும் சமயத்தில் அனைவரின் பலகார லிஸ்டில் முறுக்கு தனியிடம் பிடித்திருக்கும். திருவிழாக்கள் மற்றும் பண்டிகை நாட்களில் தவிர்க்க முடியாத ஒரு தின்பண்டமாக முறுக்கு மாறிவிட்டது. திருச்சியில் மட்டும் சுமார் 1000 குடும்பங்கள் அரிசி முறுக்கில் தொடங்கி நெய் முறுக்கு, ஓம முறுக்கு, கார முறுக்கு, பூண்டு முறுக்கு, புதினா முறுக்கு, கேப்பை முறுக்கு, தேன்குழல் முறுக்கு, அச்சு முறுக்கு என விதவிதமான முறுக்குகள் தயாரிப்பை பிரதான தொழிலாக செய்து வருகின்றனர். அப்படி கொஞ்சம் பழம் தவறுனா செவந்து போயிடும், முடியாது. இது பண்ணுவாங்க, நான் கரெக்டாக பதத்தை பார்த்து அழுனாதான் டேஸ்டா இதாகும். மணப்பாறை பகுதிகளில் உள்ள உப்பு நீரால் முறுக்கிற்கான மாவு தயார் செய்வதாகவும் இதனால் தான் இந்த முறுக்கு தனி சுவையுடன் இருப்பதாகவும் தொழிலாளர்கள் கூறுகின்றனர். மணப்பாறைன்னு எடுத்துக்கிட்டாலே அப்போதைக்கு உப்பு தண்ணி தான் அதிகமா இருக்கும், நல்ல தண்ணி எல்லாம் உலகம் கிடைக்கல. அப்பயே இதை போட்டு மணி ஐயர்ன்னு சொல்லி ஒருத்தர் முத முத ஆரம்பிச்சவரே அவர் தான். அவர் இந்த இதில் இருந்து போடவும் இந்த தண்ணியில் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி அதுலேருந்தே நிலத்தடி நீர் தண்ணி தான். நம்ம மணப்பாறைன்னு எடுத்துக்கிட்டால் அதுக்குள்ளே உப்பு தண்ணி தான், அதனால தான் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி அவங்க தான் மொத மொத மணி ஐயருங்கிறவர் தான் முறுக்கு போட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே இந்த தொழில் பண்ணாங்க. அருகில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு வரும் பயணிகள் இப்பகுதியில் செய்யப்படும் முறுக்குகளை ஆர்வமாக வாங்கிச் செல்கின்றனர். முறுக்கு பிழியும் அச்சில் சரியான பதத்தில் மாவை எண்ணெய் தொட்டு வைத்து முறுக்கை பிழிந்து கொண்டே பேசினார் செல்வி. என் பேர் செல்விங்க. நான் இங்கே 10 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். மணப்பாறை முறுக்குனாலே ஸ்பெஷல் தான். நிறைய இங்கே போகிறவங்க வரவங்க வெளியில் போகிறவங்கலாம் இங்கே தான் அதிகமாக வருவாங்க. ஊட்டி கொடைக்கானல் போகிற ரூட்டே இதுதான் மெயின் ரூட்டு. இங்கே தான் எல்லாருமே வந்து முறுக்கு வாங்குவாங்க. ஆற வைக்காமல் இது பண்ணுனா இதில் வந்து எண்ணெய் வடியும், பாக்கெட்லேருந்து எண்ணெய் வடியும். அதனால் இந்த பை ஓரமாக கட் பண்ணியிருக்கோம். அந்த ஆவியெல்லாம் வந்து பாக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்றக்காண்டி ஒரு 20-25 நிமிஷம் ஆற விடுவோம். ஆற விட்டுட்டு இந்த பை எடுத்து பேக் பண்ணுவோம். பேக் பண்ணுறது அப்படியே இருக்கிறனால இந்த ஓட்டை போட்டு இது வச்சுருக்கோம். இதில் வந்து லேபிள் போட்டு பேக் பண்ணிடுவோம்.